Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம சென்னா மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி சென்னா மசாலா எப்படி ட்ரையாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியானதும் கூட. இப்படி நாம் செஞ்சு லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிடலாம். அடுத்ததாக இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் நாம் இதில் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட் கூட நம்ம துருவி இதோட சேர்த்துக்கலாம். தேங்காயும் நீங்கள் ஆட் பண்ணி இதில் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ப்ரோட்டீன் நல்ல உடம்புல சேரும். ஏன்னா சென்னால நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதை முக்கியமாக லேடிஸ் நிறையவே சாப்பிடுவோம், எல்லாருமே இது சாப்பிட்டுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அதாவது 200 கிராம்ஸ் சென்னா நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். இது காலைல இப்போ நாம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் நம்ம தண்ணி ஜஸ்ட் முழுகிற அளவுக்கு வச்சா போதும் தண்ணி. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ட்ரையாக வேக வச்சு எடுக்க முடியும். இதை நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்காக நான் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சென்னாவும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு ஃபுல் வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும், அதுக்காக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சென்னால் சால்ட் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். சால்ட் ஆட் பண்ணும்போது அதை கவனத்தில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதாவது எல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கிற மிக்சட் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அந்த மசாலாவோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சென்னாவை அதாவது மூக்கடலை அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் ஆக வரைக்கும் விட்டுட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதை நாம் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு நமக்கு சென்னால் நல்லா கிடைக்கும் லெமனோட டேஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. இப்போது நம்ம இறக்குற ஸ்டேஜில் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகள் அதெல்லாம் நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற வேண்டியது. அவ்வளோதான் நம்மளோட ட்ரை சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் அதை 2 பார்ட்டாக பிரிச்சிட்டேன், ஒன்று வந்து ஸ்நாக்ஸ்க்காகவும் இன்னொன்று சைட் டிஷ்க்காகவும். ஸோ லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ் அன்றைக்கி நாங்கள் இதுதான் எடுத்தோம், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அடுத்தா இன்னொரு பார்ட் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்ச ஆனியன் அதை நம்ம இது மேலே ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆனியனோட சேர்த்து கேரட்டும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஓமப்பொடி இல்லைனா மிக்சர் இது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் சென்னாவோட சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதோட ஆனியன் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நாம் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது இந்த டேஸ்ட் வந்து எல்லாமே உங்கள் விருப்பம் தான். இந்த மிக்சரோ இல்லை கேரட்டோ இல்லை மற்ற வெஜிடபிள்ஸும் இதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது இன்னும் டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டப்போ நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். இப்படிப்பட்ட ஹெல்த்தியான சென்னாவோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஆக்சுவலி நமக்கு சென்னாவில் நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற தொட்டு இது நமக்கு சாப்பிட்ட உடனே வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். அதில் மேலே மேலே நம்ம சாப்பிட மாட்டோம்.
ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்னாவோட ஆனியன் இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் சாப்பிடணும்ல, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இருக்கு ஃபைபரும் புட்டும் அதிகமாக இருக்க தொட்டு இந்த லோயர் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சாப்பிட்ட உடனே சுகர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு பிளட் சுகரை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்லாம் இதை எடுக்கும்போது அவங்க சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுக்கும் சென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது சென்னாவில் ஃபைபர் அதிக அளவில் இருக்குது, அதனால் நமக்கு குடல்களில் நல்ல பாக்டீரியா, அதாவது டைஜஷனுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் இது இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்ததாக நம்ம குடல்களில் இருக்க வேஸ்டெல்லாம் த்ரோ அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சென்னாவில் இது போல் நிறைய பயன் தரக்கூடிய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை நாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நாம் எடுக்கும்போது நாமளும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்லாம். முக்கியமாக வெயிட் ரெடியூசிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே ப்ரோட்டீன்ஸாக நமக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆக ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம பிளட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அவசியம், அது சென்னாவில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சென்னாவை ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கும் பிளட் லெவல்லாம் நல்லாயிருக்கும். முக்கியமாக லேடிஸ்க்கு இது ரொம்ப அவசியமான ப்ரோட்டீன் சத்து இது. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.